வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனலில் வார வாரம் திங்கள் கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை நிச்சயமாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றிங்க பேச போகிறோம் இத்தனை நாளாக குரல் வடிவில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க முதன்முறையாக யூடியூப்பில் என்னுடைய முகத்தை உங்களால் பார்க்க முடியுது ஏன் இந்த மாற்றம் அதை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்பீங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு இருக்குதுங்க நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் ஏன் இந்த மாற்றம் ஏன் குரல் வடிவில் இருந்த நம்பிக்கை கண்ணன் இப்போ முகம் தெரிய பேசி கொண்டிருக்கின்றார் யூடியூப்பில் ரொம்ப நாளாகவே நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து முகத்தை காட்டி பேசும்போது உங்களோட கருத்துக்கள் இன்னும் ஆழமாக எங்கள் மனசில் பதியும் எனவே நீங்கள் அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க நான் ஒன்று முடிவு பண்ணேன் நம்ம ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே இதை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு இது ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு ட்ரைபாட் ஒன்று ரெடி பண்ணணும் ஒரு கேமரா ஒன்று ரெடி பண்ணணும் மைக் ஒன்று ரெடி பண்ணணும் லைட்டிங்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றது ஸோ எல்லாமே நான் நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு திட்டமிட்டேன் அதன்படி நான் எப்போ ஆரம்பிச்சுருக்கேன் எல்லாமே இங்கே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது மைக்கு ரெடி பண்ணிட்டேன் ட்ரைபாட் ரெடி பண்ணிட்டேன் ஆனால் இன்னும் லைட்டிங் நான் சரியாக ரெடி பண்ணல இப்போதைக்கு நேச்சுரல் லைட்டில் நான் இருக்கேன் கண்ணாடியில் ஒரு மாதிரி கிளாரு தெரியலாம் இதெல்லாம் போக 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 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரு மாற்றம் தானே அதாவது தொடர்ந்து நம்ம முயற்சி செய்து கொண்டு மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போ அந்த பர்ஃபெக்ஷன் கிடைக்கும் நம்ம முதல்ல எதிர்பார்த்த உடனே ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ஷனோடு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த வேலையுமே நம்மளால் தொடங்கவே முடியாதுங்க எனவே நம்மக்கிட்ட இருப்பதை வைத்து கொண்டு நம்ம உடனடியாக ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்போ போக 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 அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அதன்படி தான் ஆரம்பிச்சுருக்கேன் இதில் இருக்கும் குறைகளை மன்னியங்கள் போக 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 எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் லைட்டிங் உட்பட சரிங்களா ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா நம்பிக்கை கண்ணன் யார் நீங்கள் நிறைய வீடியோக்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றிய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அங்கே அங்க அங்கே இருந்தாலும் முழுமையாக எங்களுக்கு தெரியல அது ஒரு வீடியோவில் நீங்கள் சொன்னிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனவே இப்போ அதற்கு சரியான நேரம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனவே நான் சொல்கிறேங்க நம்பிக்கை கண்ணன் சென்னையை சேர்ந்தவர் சென்னையில் தான் நான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அங்கே தான் இருந்தேன் ஸ்கூல் அங்கே தான் படித்தேன் காலேஜ் அங்கே தான் படித்தேன் இன்ஜினியரிங் முடித்தேன் அதுக்கப்புறம் ரெண்டரை ஆண்டுகள் நான் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் ஸ்வீடன் நாட்டுக்கு வந்தேன் ஸ்வீடன் நாட்டுக்கு ஏன் வந்தேன் நான் சின்ன வயசுல எனக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்தே ஒரு ரெண்டரை வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கு நான் எல்கேஜி யூகேஜி படிச்சுக்கிட்டு இருந்த காலம் அந்த அப்போ நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு அப்பத்துலேருந்தே எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா கூச்ச சுபாவம் நமக்கு வந்து பேசணும்னாலே பயம் வீட்டில் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் நல்லா பேசுவோம் மற்றவங்க கிட்ட என்னால பேச முடியாது எனக்கு வந்து ஒரு தயக்கம் ஒரு நடுக்கம் யாராவது சொந்தக்காரங்களாம் வந்தால் இப்படி ஃப்ரண்ட் டோரில் வந்தாங்கன்னா நான் பேக் டோரில் அப்படியே எஸ்கேப் ஆகிருவேன் ஸோ இப்படிப்பட்ட ஒரு தான் இருந்துச்சு எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து எப்படிரா இதில் வெளில வரலான்னு எவ்வளவோ ட்ரை இருக்கேன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை டென்த்துக்கு அப்புறம் வேறு ஸ்கூலுக்கு போனால் சரியாயிடும் அப்படின்னு வேறு ஸ்கூலுக்கு போகிறேன் ஆனால் அது சரியாகலை அதுக்கப்புறம் காலேஜுக்கு போனால் சரி நினச்சேன் ஆனால் சரியாகலை அதுக்கப்புறம் காலேஜிலேருந்து வேலைக்கு போனால் சரி அப்படின்னு நினச்சேன் ஆனால் சரியாகலை அதுக்கப்புறம் சரி தான் பண்ணலாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே நமக்கும் வயசாகிட்டே இருக்குது இதே பிரச்சனையோட நம்ம எவ்வளவு காலம்தான் இன்னும் தள்ளுறது ஒரு நரக வாழ்க்கைல அது யாருக்கிட்டையுமே பேசாமல் எப்படி வாழ முடியும் பேசணும்னு ஆசை நிறைய பே பேசி நிறைய பாராட்டுகள் வாங்கணும்னு ஆசை இருந்தாலும் பயம் தடுக்குது என்ன பண்றது அப்படின்னு தெரியல வாழ்க்கைன்றது முயற்சிகள் தானே முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் சில முயற்சிகள் வெற்றியை தரும் சில முயற்சிகள் தோல்வியை தரும் ஆனால் இந்த பர்டிகுலர் விஷயத்துல எனக்கு எல்லா முயற்சிகளும் தோல்வியே தான் தந்தது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து சரி நம்ம ஒவ்வொரு மாற்றமும் செஞ்சு பார்த்தோம் ஸ்கூல் மாற்றணும் காலேஜ் மாற்றணும் வேலைக்கு போய் பார்த்தோம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை நம்ம வந்து அடுத்த மாற்றம் நம்ம நாட்டையே மாற்றி பார்ப்போம் நம்ம வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு நம்ம புது இதாக தொடங்குவோம் பலவித மாற்றங்கள் நான் செஞ்சேன் ஆனால் எதுவுமே வெற்றியை தரல எனவே இதை ஒரு முயற்சியை நம்ம செய்வோம் வேறு ஒரு நாட்டுக்கு போயிட்டு அங்கே படிச்சுட்டு அங்கே வேலைக்கு போயிட்டு அது ஒரு மாற்றத்தை தருதா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்தேன் அப்படி தான் நான் ஸ்வீடன் நாட்டுக்கு நான் வந்தேன் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாற்றம் நடக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எண்ணங்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும் பார்ட் ஒன் அப்படின்னு அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் புத்தகம் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத விரிவாக சொல்லியிருப்பேன் நிச்சயமாக நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் அருமையான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சுது சரி நம்பிக்கை கண்ணன் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காரு நம்பிக்கை கண்ணன் ஸ்வீடனுக்கு வந்ததுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் முடித்தார் அதுக்கப்புறம் வேலைக்கு போனார் ஐடி நிறுவனத்தில் ஒரு ஐந்தாறு ஆண்டுகள் வேலை பார்த்தார் அதுக்கப்புறம் சொந்தமாக ஒரு நிறுவனம் ஆரம்பித்தார் இங்கே வாட்ஸ்அப்பில் என்னோட இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் என்னோடய வாட்ஸ்அப் லோகோவில் டிஎஸ்கே டெக் ஏபி அப்படின்னு போட்டிருக்கோம் அதுதான் என்னுடைய நிறுவனம் என்ன நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா ஐடி ரெக்ரூட்டிங் அதாவது ஜாப் கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலை வாங்கி தரது ஐடியில் இருக்கும் உங்களுக்கு ஸோ அது ஒரு பக்கம் இருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜூலை மாதத்தில் தற்செயலாக நம்ம யூடியூபுக்குள்ளே வந்தோம் ஏன் வந்தேன் அப்படின்றது அது இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எதுக்காக யூடியூப்பில் வந்தேன் முதல் வீடியோ எதை பற்றி பேசினேன் அதுக்கப்புறம் அரசியல் பற்றி ஏன் பேச ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அரசியல் ஏன் பேசுவதை நிறுத்தி விட்டேன் இது போன்ற விஷயங்களே இன்னொரு வீடியோவில் அதை டைட்டில் வந்து ஏன் அரசியல் பேசுவதை நிறுத்தினேன் அப்படின்ற ஒரு வீடியோவில் மிக விரிவாக நான் சொல்லியிருப்பேன் அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நிச்சயமாக நீங்கள் பாருங்கள் எனவே ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலையில் யூடியூப்பும் ஆரம்பிச்சிது ஒரு பக்கம் ஐடி ரெக்ரூட்டிங் என் கம்பெனி மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் யூடியூப் இந்த எந்த வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு வேலையில் எனக்கு வந்து யூடியூப் வேலை வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது மனநிறைவை தந்தது ஒரு ஆனந்தமாக இருந்தது எனவே நான் என்ன பண்ணேன்னா காலப்போக்கில் இந்த ஐடி ரெக்ரூட்டிங் அதற்காக நான் செலவு செய்யும் நேரத்தை குறைத்து கொண்டு யூடியூப் மற்றும் கோச்சிங்கில் அதிக நேரம் நான் செலவு பண்ண ஆரம்பித்தேன் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க உங்கள் வீடியோக்கள் நல்லா இருக்குது பயனுள்ளதாக இருக்குது எனக்கு வாழ்க்கையில் தனிப்பட்ட சவால்கள் இருக்குது இதற்கு உங்களோட ஆலோசனைகள் தேவை உங்கள் உதவி தேவை அப்படின்னு தொடர்பு கொள்வாங்க அவங்களுக்கு நான் கோச்சிங் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதில் ஒரு வருமானம் வர ஆரம்பித்தது இங்கே எனக்கு வருமானம் குறைந்து கொண்டிருந்தாலும் இங்கே எனக்கு வருமானம் வர ஆரம்பிச்சது அந்த பேலன்ஸ் எனக்கு கிடச்சிது கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு ஆயிரம் பேர் நினைக்கிறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இலவசமாகவே அவங்க கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் அளிச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது எல்லாருக்கும் என்னால் பதில் அளிக்க முடியல ஏன்னா இது எனக்கு வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனாக மாறிவிட்டது அதனால் யார் யாருக்கெல்லாம் கோச்சிங் பண்ணுறனோ அவங்களுக்கு நான் நிறைய நேரம் செலவு செய்கின்றேன் ஏன்னா அவங்க தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க ஸோ அதற்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு உண்மையாக இருக்க வேண்டும் முடிந்த சேவையை அவங்களுக்கு செய்ய வேண்டும் ஸோ அதற்கு நிறைய நேரம் செலவு செய்து மீதி இருக்கிற நேரத்தில் வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்குறவங்களுக்கு நான் பதில் அளிச்சிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் நிறைய பேருக்கு என்னால் பண்ண முடியாது ஒரு சில பேருக்கு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதற்காக மன்னிச்சுக்கோங்க முன்னாடி எல்லாருக்குமே என்னால் பதில் அளிக்க முடிஞ்சது இப்போ என்னால் பதிலளிக்க முடியல அதுக்காக என்னை மன்னித்து கொள்ளுங்கள் யூடியூப் வாழ்க்கை ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கின்றது மனநிறைவான வாழ்க்கையாக இருக்கின்றது ஏன்னா இதில் நானும் முன்னேறுகின்றேன் மற்றவங்களையும் முன்னேற்றி கொண்டிருக்கின்றேன் இப்போ நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நல்ல எண்ணங்களை சிந்திக்க வேண்டும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இதை நானும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா இத்தனை பேர்கிட்ட சொல்கிறோம் இவ்வளோ ஆயிரம் பேர் பார்க்குறாங்க இவ்வளோ லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க அதை நம்மளே ஃபாலோ பண்ணலன்னா எப்படி நாம சொல்லிவிட்டு நாமளே ஃபாலோ பண்ணலன்னா அது நே சரியாகவா இருக்கும் அதில் ஒரு நேர்மை இருக்குமா அதில் ஒரு நியாயம் இருக்குமா எனவே அதையெல்லாம் நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய வாழ்க்கையை முன்னேறி கொண்டிருக்கின்றது உங்கள் வாழ்க்கையை முன்னேறி கொண்டிருக்கின்றது எனவே இது வந்து ஒரு அருமையான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கின்றது மன நிறைவான வாழ்க்கையாக இருக்கின்றது எனவே தான் நான் வந்து இது ஒரு முழு நேர ஒரு ப்ரொஃபஷனாக மாற்றிக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இன்னும் பல விஷயங்கள் பல நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பேன் ஏன்னா கிட்டத்தட்ட என் வாழ்க்கையே ஒரு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக ஒரு பரிசோதனையாக நான் வந்து செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் நான் எப்போவுமே பண்ணிக்கிட்டே இருப்பேன் எப்பப்போ நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் எப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் எப்போ வந்து நான் சோகமாக இருக்கேன் எப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து ஒரு டவுனாக இருக்கேன் இது எல்லாமே நான் அனலைஸ் பண்ணுவேன் எப்போ நான் அதை பாசிட்டிவ் தாட்ஸ் இப்போ அதிக அளவில் இருக்குது நெகட்டிவ் தாட்ஸ் எப்போ வந்து எட்டி பார்க்கின்றது ஏன் எட்டி பார்க்கின்றது எப்போ அப்போ என்னென்ன உணர்வுகள் வருகின்றது அதனால் உடலிலும் மனதிலும் ஏற்படும் மாற்றங்கள் என்ன இது எல்லாமே நான் தொடர்ந்து எனக்குள்ளேயே நான் வந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி சரி செய்வது அப்படின்னு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு வெற்றி தரும் விஷயங்களை அவ்வப்போது உங்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எப்போதும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்னை நான் முன்னேற்றிக் கொள்வேன் உங்களையும் முன்னேற்றிக் கொண்டிருப்பேன் எப்போதும் நம்முடைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் எப்போவுமேங்க திங்கக்கிழமை வாங்க பேசலாமல் வரும் புதன்கிழமை தமிழ் மோட்டிவேஷனில் வரும் வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிருந்தீங்கன்னா நம்முடைய வாசகங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல அது என்னென்னா நான் எப்போவுமே ஒரு கருத்தை வலியுறுத்துவேன் முன்னாடி வீடியோக்களில் எல்லா வீடியோக்களையும் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வீடியோ லென்த் அதிகமாக இருக்கிறதுனால நான் சொல்கிறதில்ல அது என்னென்னா உடல் நலம் மனநலம் உணர்வு நலம் செல்வ செழிப்பு மகிழ்ச்சி மன அமைதி இது எல்லாத்துலேயுமே நீங்கள் சிறந்து விளங்கணுங்க இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிறந்து விளங்குறது பெரிய விஷயம் இல்லை இதில் அனைத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் அப்போதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த அனைத்து விஷயங்களிலும் சிறந்து விளங்குவதற்காக அடுத்த மூணு வீடியோக்களில் ஈஸியான விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேங்க ரொம்ப 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 ஈஸியான விஷயங்கள் ஆனா மிகப்பெரிய பலன்களை தரப்போகு என்ற விஷயங்கள் எனவே அடுத்த மூணு வாரம் நிச்சயமாக பாருங்க திங்கக்கிழமை வாங்க பேசலாம் சேனல்ல இப்போ கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் நான் நம்பிக்கையுடன் வாழ்கின்றேன் நான் நம்பிக்கையுடன் வாழ்கின்றேன் அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க இந்த கருத்து உங்கள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து உங்கள் ஆள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும் பிரபஞ்சம் எப்போதும் உங்களை நம்பிக்கையுடன் வைத்திருக்கட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க நீங்கள் ஃபேஸ்புக் டெலிகிராம் இன்ஸ்டாகிராமில்னா இருந்தீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் லிங்க்கு தெரியும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள் ரொம்ப நன்றிங்க வணக்கம்